திருவள்ளுவர் தினம்ங்கிறது வந்து என்னைக்கு கொண்டாடுவாங்க? பொங்கலுக்கு அடுத்த நாள். இப்போ திடீர்னு ஏதோ திருவள்ளுவர் தினம்ன்றாங்க, அதுக்கு திருவள்ளுவருக்கு வந்து ஏதோ காவியில் துண்டெல்லாம் போட்டு ஏதோ கொண்டாடி இருக்கிறாங்க. ஏதோ நாள் நட்சத்திரம்னா சொன்னாங்களே, சுமந்து கூட போட்டிருந்தாரு. இல்லை யாரு கொண்டாடினது? அப்பாவுக்கு கூட கேட்டிருக்காரு. ஆளுநருக்கு வந்து தலையில் குள்ளாவும் அவங்க வீட்டம்மாவுக்கு படுதாவும் போட்டால் ஆளுநர் ஒத்துப்பாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம எதுவும் கேட்கல, அவர் சொன்னது தான் சொல்கிறோம். இல்லை அது திருவள்ளுவருக்கு வந்து இப்போ ஒரு கோயில் என்னென்னவோ அர்ச்சனை கரிசனெல்லாம் பண்ணின்னு இருந்தாங்க, பார்த்தேன், அது புதுசாக இருந்துச்சு. அது அவ்வையாருன்றவங்க வந்து ஒருத்தர் இல்லை இல்லையா, நிறைய அவ்வையா இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து திருவள்ளுவரும் வந்து பல காலங்களில் வாழ்ந்தவரை பேர் வைக்க முடியாதனால திருவள்ளுவர் அப்படின்றத. அது சரியாக நமக்கு தெரியலப்பா, அந்த ஹிஸ்ட்ரி தெரியல. திருவள்ளுவர்னு ஒரு மனிதர் வாழ்ந்தாரா, அவருக்கு வாசுகின்னு ஒரு மனைவி இருந்தாங்களா, இவர் வாசுகி அப்படின்னு கூப்பிட்டப்ப கிணத்துல அந்த அம்மா தண்ணி சேர்ந்துட்டு இருந்தாங்களாம், அது அப்படியே பாதியிலேயே வாலி நின்றுச்சு. வாசுகி அப்படின்னா கதெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி கிடையாது. வாசுகி வந்து மயிலாப்பூர்ல இருக்கு. இவரையும் அடிக்கடி அப்ப மடிப்பாக்கத்துக்கு டிராவல் ஆனாராம். யாருங்க மடிப்பாக்கத்துக்கு வந்தது? வள்ளுவர் வந்து மடிப்பாக்கத்துக்கு வந்ததா சொல்றாங்க. இது புது கதையா இருக்குது. மடிப்பாக்கம் வந்திருப்பாரு, நங்கநல்லூர் வந்திருப்பாரு, அங்கெல்லாம் வந்திருப்பாரு, வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பாரு. அவர் வந்து மயிலாப்பூர்ல பிறந்தாரு, மயிலாப்பூர்ல வாழ்ந்தாரு அப்படிங்கிறதுலாம் வந்து இன்னும் கல்வெட்டு ஆதாரங்கள்லாம் எதுவும் நம்ம கிட்ட எதுவும் கிடையாது. அந்த நம்ம கிட்ட இருக்கிறது திருக்குறள் மட்டும் தான். அன்பே சிவம் படத்துல 2000 ஆண்டுகளாக திருக்குறள் எழுதியிருக்காங்க அப்படின்னா மயிலாப்பூர் 2000 வருஷமா இருக்கா? அந்த கேள்வியெல்லாம் வேற இருக்கு. அப்ப அகழ்வாராய்ச்சி பண்ணணுமா இல்லையா? இப்ப கீழடியை தோண்டின மாதிரி வந்து மயிலாப்பூர் தோண்டணுமா இல்லையா? நீ வந்து ஒரு மெட்ரோ போடுறதுக்கே ஆர்கே ரங்கராஜனா, டி கே ரங்கராஜனை விட்டு பஞ்சாயத்து பண்றீங்க. மெட்ரோ இல்லங்க, பறக்கும் ரயில். இல்ல இல்ல, மெட்ரோவுக்கும் தான். மெட்ரோ தான், மெட்ரோ திட்டம் மயிலாப்பூர்ல வரும்பொழுது டி கே ரங்கராஜன் வந்து உடனடியாக திட்டத்தை மாற்றணும். அங்கே வந்து வீடுகள்லாம் இருக்குது, குடியிருப்புகள்லாம் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி டி கே ரங்கராஜன் வந்து பேசுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்து பேசுகிறார். எல்லா கட்சியிலேருந்து வந்து வந்து பேசும்போது கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து டி கே ரங்கராஜன் பேசுகிறார், மயிலாப்பூரில் எக்காரணம் கொண்டும் மெட்ரோ உள்ள வரக்கூடாது. இடபிள்யூஎஸ் பெரும்பான்மையாக அங்கே தானே இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அரிய அது மாதிரியே அந்த மாதிரி வந்து நீ பேசினாங்க. இல்லை இப்போ வந்து என்ன சொல்லணும், அந்த ஒரு மெட்ரோ கூட நீ விடாத ஒரு ஆட்கள், நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தானாக முன் வந்து திருவள்ளுவர் இங்கே தான் பிறந்தார், ராம் லல்லாக்கெல்லாம் வந்து தோண்டி எடுத்து உள்ள கட்டடம் இருக்குது, ஸ்கேன்லாம் பண்ணாங்க. காவி போடுறாங்களே திருக்குறளை வந்து இந்து மதத்தோட புனித நூல் ஒத்துக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். மறைநூல், இந்து இந்து மறைநூல் சொல்லுங்களேன் பார்ப்போம். தமிழ் மறைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது வந்து குறள் வந்து அந்த வடிவத்தில் இருக்கு, அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து மதசார்பற்ற கருத்துக்களாக இருக்கு. அது வந்து ஒரு சமண நூலாக இருக்கக்கூடும். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் எல்லாமே வந்து சமண முனிவர்களால் எழுதப்பட்டது, அதனால அது சமண நூலாக இருக்கக்கூடும். அதை எழுதியவர் வந்து ஒரு சமணராக இருக்கக்கூடும். இப்படிலாம் வந்து ஒரு மாதிரி லாஜிக்கலா நிறைய விஷயங்களை சொல்றாங்க. திடீர்னு வந்து திருவள்ளுவருக்கு வந்து ஒரு காவி உடைய போடுறது, திருவள்ளுவரை வந்து ஒரு சாமியாக கும்பிட்றது, அதெல்லாம் என்னன்னு தெரியல. அது என்ன திருவள்ளுவர் தினம்னு புரியல. இங்கே ஆர்எஸ்எஸ்க்கு ப்ரைடாக பேசுறதுக்குன்னு எவனும் இல்லை. ஓகேவா, இந்தியா முழுக்க யாருமே இல்லை. அப்படியே இருந்தாலும் சாவர்க்கரை பேசுவாங்க, கோல்வார்க்கரை பேசுவாங்க, அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதனால இங்க இருக்கிற இதுல யார் ஐக்னோ கிளாஸ் பிடிக்கலாம்னு பாக்குறாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட இருந்து இப்ப வந்து ஷூ விற்பனையாளர் சங்கம் அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவராலதான் இங்க இந்தியால ஷூ விற்பனையே அதிகரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கமா. அதனால வந்து இந்த சேட்டையை பண்ணிட்டு இருக்கானுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இது பண்ணி வந்தா பிஜேபிக்கு ஒரு 1-2% ஆகுது குறைஞ்சிருக்கும். அதை பண்ணாம இப்ப வந்து பண்றாரு ஆளுநர். அந்த விஷயத்துல பிஜேபிக்கு விசுவாசம். இப்பதான் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு போல, கொஞ்ச நாள் முன்னாடி டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. திருவள்ளுவர் அது இதுன்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் 13 நாள் பார்ப்போம், அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இல்லை, பொதுவாக இந்த திருவள்ளுவருக்கு காவி போசுற விஷயங்களை வந்து பாஜக 2வது முறையாக வெற்றி பெற்றதுக்கு பிறகு பண்ண ஆரம்பிச்சாங்க. பாண்டி ஆரம்பிச்சாங்க. வந்து நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அரசு வங்கிகள் இருக்குல்ல, அரசு வங்கிகளாக இந்த இந்தியன் பேங்க் மாதிரியான வங்கிகள், எல்லா வங்கிகள்லேயும் இந்த காவி காலண்டர் மாட்ட ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப ஒரு குறியீடு. அது ரொம்ப நீங்கள் வந்து வங்கிகளில் இருக்கக்கூடிய சங்கிகள் காவி காலண்டர் மாட்டி ரொம்ப ரைமிங்காக அதான் அவங்க வந்து அதை மாட்டி விட்டு ரொம்ப சாதாரணமான விஷயம் மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் நீங்கள் திமுக ஆட்சி வந்துச்சு 2021 அந்த காலண்டர் காணாம்,
அவ்வளோதான். இவங்களுடைய வேகம் திருவள்ளுவர் மீதான பற்று அது இது அவரு எங்க எங்கவா அப்படிங்கிறதுனா வந்து அவ்வளோதான். தருண் விஜய்னு ஒரு ஆசாமி பிஜேபியில் இருந்த ஆசாமி 2019 முன்னாடி திருவள்ளுவரும் நாங்க உலக பிரைடா காட்டுறோம் அப்படின்னு கொண்டு போய் சிலையை கொண்டு போய் குப்பை தொட்டி பக்கத்துல போட்டு. யாரு அது தருண் விஜய்? இடையில இந்த தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா காசி பக்கமா ஏதோ போய் அப்படின்னு ஏதோ சொல்லி இருந்தாலும் ஒரு ஸ்ரீதர் வேம்பு அவ்வளவுதான். இப்ப ஒன்னும் அவர் பேச்சு முச்ச காணும். அந்த வேலையை இப்போ ஆர் என் ரவி எடுத்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறாரு. வங்கின்னு சொல்கிறப்ப ஞாபகம் வருது. இப்போ ஒரு மலையாள படம் ஒன்று வந்திருக்கு, டர்போன்னு சொல்லிட்டு மம்முட்டியோட படம். நம்மளை விட பயங்கரமாக சங்கிகளை விருப்பேற்றுறவங்களா அவங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு வங்கி வருது, ஒரு பேங்க்கில் வந்து ஸ்டாஃப்ஸ் இருக்கிற மாதிரி. அந்த பேங்க்கோட பேர் எழுதப்பட்டிருக்கு, சவுத்து டிராவிடியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. ஏங்க இப்போ நிறையா யோசிச்சு பாருங்க, சவுத் இந்தியன் பேங்க்கை வந்து சவுத்து திராவிடியன் பேங்க்னு ஒரு மலையாள படத்தில் வந்து பிரசன்ட் பண்ணி. சவுத் இந்தியன் பேங்க் ஒன்று இருக்குல்ல? ஆமாம் ஆமாம் இருக்குது, இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் ஒன்று இருக்குது, இருக்குது. கேஜிஎஃப்ல வரும்ல, அதுவும் கேரளாவை இதை கொண்டது தான் சவுத் இந்தியன் பேங்க். கொச்சி தான் அங்கே தலைமையாகும். ஆமாம், இவங்க வந்து சவுத் சவுத் டிராவிடியன் பேங்க்னு சொல்லிட்டு செங்கில விருப்பத்துறாங்க. சென்சார் கண்ணெல்லாம் மண்ணை தூவி இருக்கிறாங்க. அதுதான் முக்கியமான கேஜிஎஃப்ல வருமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த கட்சி பேரு, அந்த கட்சி பேர்ல ஏதோ திராவிடன் வரும், பேர் சரியா ஞாபகம் இல்ல. கால தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி தமிழ் மின்னூல் இதுல அதுல வந்து மாஜி கடவுள் ரிலேட்டடா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் போதுதான் பாக்குறேன், டிராவிடியன் ஆர்கிடெக்சர், டிராவிடியன் கல்ச்சர் அப்படி எல்லாம் புக் இருக்கு. சரி யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தா நீங்க யாரும் நினைப்பீங்க, ஏதோ ஒரு வெள்ளக்கான எழுதியிருப்பான் அப்படிதான் இருக்கும். பார்த்தா எழுதுனது வந்து ஐயங்கார். ஒரு புக்கு டிராவிடியன் இந்தியான்னு எழுதியிருக்கிறது வந்து சேஷு ஐயங்கார். இன்னொருத்த வந்து ஒரு பிரான்ஸ்கார் எழுதியிருக்கான், அதுக்கு ப்ரிஃபேஸ் வந்து ஒரு ஐயங்கார் எழுதியிருக்கார். உள்ளேயும் கண்டென்ட் வைஸ்னா பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மகாபாரதம் மகாபாரதம் ராமாயணம்னா வந்து கிரீக் மித்தாலஜில இருந்து பார்த்து காப்பி அடிச்சது உண்மைதானது அவங்களே சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கடவுள்கள் பற்றியான ஆராய்ச்சிகள், அப்புறம் இங்கிட்டு பார்த்தா டிராவிடியன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு பிரான்ஸ்காரன் எழுதியிருக்கான், அதுக்கு வந்து ஒரு ப்ரிஃபேஸில் வந்து எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறம் இண்டோ ஆரியன் ஆரிஜின் அதுவும் வந்து இருக்கு. ஆரியன்ஸ் வந்து மைக்ரேட்டட்ன்றது அந்த புக்கில் எழுதியிருக்கு, எழுதியிருக்காங்க. யோசிக்கிறேன் எப்படி வந்து ஒரு ஐயங்கார் வந்து இப்படி எழுதியிருப்பாங்க. அவர் தமிழ் தாத்தா ஊஎஸ்ஆர் இருக்காரு, அவர் பிறப்பால் வந்து பார்ப்பனர் தான். அவருக்கு வந்து இங்கே மெட்ராஸில் சிலை வச்சுருக்கோம், சிலை கீழே வந்து திராவிட குலபூஷணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்கோம், வச்சுட்டு இருக்கோம். அதனால் வந்து நீ வந்து உன் பிறப்பு எதுவாகனா இருக்கட்டும், நீ இங்கே வந்து திராவிடனா வாழ்ந்தனா உன்னை திராவிடனா ஏற்றுக்க போகிறாங்க. அது அதில் வந்து அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ராமானுஜரோட சேஞ்ச் இது, இது கொண்டு வந்து இம்பேக்ட் வந்து ராமானுஜரோட இம்பேக்ட் எல்லாருக்கும் பூணூல் மாட்டி விட்டு. அது இவங்கள மாதிரி வேற என்ன ஸ்ரீதர் வேம்பு ஆளுநர் மாதிரி இல்லாம ஒரு ப்ராப்பரா எல்லாத்தையும் கோவிலுக்கு முறையான அனுமதி பெறதுக்கு அவனுக்கு எல்லாத்தையும் மாட்டி விட்டு எல்லாரும் கருப்போ சிவப்போ நீ வந்து பிற்பட்ட சமூகமோ இல்லை வந்து ஒரு பட்டியல் சமூகமோ எல்லாத்துக்கும் பூணலை மாட்டி விட்டு முறைப்படி வந்து மாத்தினார். அதோட இம்பேக்ட் தான் இது வந்து வந்திருக்கு. அந்த புத்தகத்துல வேற எதுவும் விவரங்கள் ஒன்றும் இல்லையா? நிறைய நிறைய இருக்கு. அதாவது டிராவிடியன் ஆர்கிடெக்சர் புக்கு நான் உள்ள போய் படிக்கல, அதுல வந்து சோழர்களோட ஆர்கிடெக்சர் எப்படி வந்திருக்கு கம்பேரிட்டிவா இருக்கு. இந்த டிராவிடியன் இந்தியன்றதுல வந்து ஆரியர்கள் வந்து அங்கேருந்து வந்திருக்காங்கன்றதை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்களோட சிவிலைசேஷன் வந்து மர்ஜ் ஆச்சுன்றதை எழுதியிருக்காங்க. பொதுவாகவே தென்னிந்திய கட்டடங்கள் பழைய கோயில்கள் எல்லாத்தையுமே வந்து திராவிட கலை நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உலக அளவுலயே குறிப்பிடுறாங்க. ஆனா ஒண்ணு எந்த ஒரு பார்ப்பனும் வரலாறு நடக்க ஒரு கோயிலோ இல்ல ஒரு கட்டடமோ கூட அவங்க சொல்லிக்கிற மாதிரி கட்டடம் தெரியல. பார்ப்பனும் எப்ப கட்டினேன் அதான் சொல்றேன், யாரு கட்டினாங்கன்னு யாரு சொன்னாங்க புரியல. நீ சொல்ல வருது, நான் சொல்ல வருது என்னன்னா, இவங்க சொல்லுவாங்கல்ல திராவிடம்ன்றது ஒண்ணுமே இல்ல, பார்ப்பனர்கள் மூளை வலிமை மிக்கவர்கள், இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு இப்ப சொல்றாங்க. நீ பார்ப்பனர்களே திராவிடன்னு ஒரு பிரிவு இருக்கு, திராவிடன்னு ஒரு பிரிவு. இந்திய மலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய போன பார்ப்பனர்களை வட இந்திய பார்ப்பனர்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை, அவர்களுக்கு வந்து தங்களை தாங்களே இப்ப திராவிட பார்ப்பனர் அழைச்சிக்கிறாங்க. நீங்க கிரிக்கெட் வீரர் திராவிட அவர் பார்ப்பனர் தானே, அவரு பேருக்கு பின்னாடி திராவிடுங்கிறது வந்து அவர் வந்து தென்னாட்டு பார்ப்பனங்கிறதுனால தான் அந்த திராவிடன்னு போட்டுக்கிறது. இதுதான் அவங்க இது இதுன்னு வச்சுக்கினேன், இந்த நிலைமையில தான் வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க இப்ப சூழல். அடுத்து வந்து இந்த கொடநாடு கொலை வழக்கு, நம்ம அது வேகம் எடுக்குதுன்னு சொல்றாங்க, வேகம் எடுக்குது. அந்த கார் டிரைவர் ஜெயலலிதாவிடம் இருந்த கார் டிரைவர், அவரை கொலை செய்தவன் இப்போது துபாய் தப்பித்து சென்றுள்ளான். அவனை விசாரித்தால்
எடப்பாடியின் பெயர் கக்கப்படும், இதுக்கு எவ்வளவு பணம் மீட்டர் வாங்கப்படும்ன்றத சிபிசிஐடி வந்து தகவல் தெரிவித்துள்ளதாக இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. நக்கீரன்ல கூட ஒரு விரிவா ஒரு கட்டுரை புரியல, எப்படி நெல்ல வண்டி கார் டிரைவர் அந்த ஓடிட்டு வந்தவனா? கனகராஜ் இறந்து போனார்ல. ஆமா, கனகராஜ கொலை பண்ணவன் வந்து இப்ப அப்சகாண்ட் ஆயிட்டான். இந்த கனகராஜுக்கு வந்து மல்லிகா நல்லசாமி கார்ல தான் உழுகுறாரு, மோதனதாக சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அந்த விபத்தை ஏற்படுத்தியவர் வந்து இப்ப வந்து தப்பிச்சு போயிட்டதா, காரை ஓடிட்டு வந்தவன். ஆமா, காரை ஓடிட்டு வந்தாலும் தப்பிச்சு போயிட்டதா ஒரு தகவல் இருக்கிறது. அதனால வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து வெறும் ஒரு ஆக்சிடென்ட் கேஸா இதை பார்க்க கூடாது. ஆமா, அப்படிதான் பல விஷயங்கள தொடர்புடைய ஒரு வழக்கு இது. ஒரு முன்னாள் முதல்வருடைய அவருடைய மாளிகையை வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, அங்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதோட தொடர்பு விட்டுருக்காங்க. சாதாரணமா வந்து தெருவுல விபத்து நடந்துச்சுன்னா என்ன மாதிரியான செக்ஷன்கள் போட முடியுமோ அது மாதிரியான செக்ஷன்கள் போட்டுதான் அவனை அப்ப விட்டுருக்காங்க. இப்ப அவன் எஸ்கேப் அப்படின்னு சொல்றாங்க. அது வேகம் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த வழக்கு பதட்டம், அதிமுகவில் நிலவக்கூடிய ஒரு பதட்டம். அது எடப்பாடி ஏன் வந்து கட்சியை வந்து கைக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ஒரு அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியுடைய பொதுச் செயலாளரை கை வைக்க மாட்டாங்க, கொலை கேஸ்ல கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. வேற யாராவது இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து தூக்கி உள்ள வச்சு விசாரிச்சிருப்பாங்க இல்லையா? இவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு, ஒரு மினிஸ்டருடைய ஒரு அதிகாரத்தோட இருக்கிறாரு. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அவர் ஆனால் அவருடைய பதட்டத்தை பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் சந்தேகம் தான் வர செய்யுது. எல்லாருக்கும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தேகம் இயல்பாக இருக்கிறதா தான் தெரியுது. அதாவது நேற்று நியூஸ் ஜே ஏடிஎம்கே ஐடிவிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டாப் ஆங்கிள் ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறாங்க, பாருங்கள் இந்த பழுதடைந்த பஸ்ஸுகளை நிற்கிறதை பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கான விசாரிச்சா ரெண்டு எல்லா பஸ்ஸுமே வந்து கண்டமான பஸ் இன்னொரு ரெண்டு பஸ் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன பஸ் சரி, அதை எல்லாத்தையும் போய் இது பண்ணிட்டானுங்க. போட்டோ எடுத்துட்டு இங்கே பாருங்க, நீங்கள் இப்போ பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பஸ் எல்லாம் இப்படி இருக்கு. அதுக்கு வந்து மினிஸ்டர் வந்து பதில் சொல்றாருடி, அதனால வந்து எரிஞ்ச பஸ்ரா, கண்டமான பஸ், இந்த மாசமே 150 புது பஸ் புதுசாக மொத்தம் ஒட்டு மொத்தமாகவே ஒரு 6,000-7,000 பஸ் புதுசாக பண்ணி விட போறோம் அப்படின்றத கணக்கு வழக்க சொல்லியிருக்காரு. ஏடிஎம்கேக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியல. ஏடிஎம்கேக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, செட்டில் நிக்குதா அல்லது வேற ரீஒர்க் பண்ண போறாங்களா எதுவுமே தெரியல. ஒரு போட்டோ மட்டும் போட்டு ஒரு ஐடிவிங் இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க. அது சமீப நாட்களாக கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, குறிப்பாக அதிமுக ஐடிவிங்க. ஒரு ஐடிவிங்கான ஒரு செயல்பாட்டுக்கான ஒரு நீங்கள் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாஜகவை தான் வந்து முன்மாதிரியாக கொள்ள முடியும். ஏன்னா மிக கேவலமான விஷயங்களும் அதிக மக்களை சேர்த்து 2014 வந்து ஆட்சியை பிடிக்க வச்சாங்க. ஆனால் அதற்கு அதை விட வந்து ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு இணையத்தில் இயங்கக்கூடியவர்கள் அதிகமாக இயங்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக திமுக உறுப்பினர்கள் இவங்க தான் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து என்னென்னா உண்மையை மட்டும்தான் பேசியாகணும், ஏன்னா இந்த கட்சி வந்து அப்படிப்பட்ட கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது, பொய்யான செய்திகள் பரப்ப முடியாதுன்னு. ஆனால் அதிமுக யாரை நகல் எடுக்கிறாங்கன்னா பாஜகவை நகல் எடுக்கிறாங்க. நிர்மல்குமார் அங்கிருந்து வந்தார், அதான் நிர்மல்குமார். அப்புறம் இருக்கிற இன்னொரு அந்த வக்கீலுக்கு இதில் என்ன நடக்கும்னா, அடுத்து இதில் என்ன நடக்கும்னா வழக்குகள் வரும். இப்போ நீங்கள் ஒரு ட்வீட் போட்டு போயிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு போய் டெலிட் பண்ணாலும் விஷயம் கிடையாது. இதை எடுத்து வெப் அறிக்கை பண்ணி வச்சுருவாங்க, நாளைக்கு வந்து அது வழக்காக மாறும். வழக்காக மாறும்போது இவன் என் பாட்டுக்கு ஆட்டிட்டு போயிடுவான், போட சொன்னுவேன். அந்த மாதிரி வந்து பொய்யான தகவலை பொது வெளியில் பரப்பியதற்காக நீங்கள் ஒரு கேஸ் வாங்கிட்டீங்கன்னா, அந்த கேஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வெளிநாடு போகிறதுக்கோ வேலைவாய்ப்பு தேடுவதற்கோ தனியார் நிறுவனத்துக்கோ அரசு நிறுவனத்துலேயோ எங்கேயுமே கிடையாது. அந்த கேஸை முடிக்காமல் உங்கள் வாழ்க்கை வந்து வீணாக போயிடும். அதுவும் மாதிரி இது போன்ற வழக்குகள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து உடனே வந்து சார்ஜ் ஷீட்லாம் போட்டு இதெல்லாம் நடக்காது. இதே போன்ற ஒரு வழக்கு நான் எனக்கு தெரிந்த ஒரு வழக்கு வந்து 2012 போடப்பட்ட வழக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி 13 போடப்பட்ட ஒரு வழக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடப்படல. 14 போடப்பட்ட வழக்கு சார்ஜ் ஷீட் போடப்படல. இப்படி கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக வந்து வழக்குகள் வந்து தேஞ்சு கிடக்குது, குறிப்பாக சைபர் கிரைம் மாதிரியான இதில் வந்து. ஏன்னா
சைபர் கிரைமில் அதிகமாக வருது, பொருளாதார குற்றங்கள் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து கிடப்பில் தான் கிடக்கும். இப்போ இது ஏதாவது ஒரு சூழலில் வந்து எடுத்து தான் வந்து அவங்க திரும்ப விசாரணை பண்ணி தீர்ப்பு வந்து உனக்கு சாதகமாக வருதோ ஏதோ ஒரு 10 வருஷம் நீ வந்து ஒரு வழக்கோட சுற்றுவ, உன்னால் எங்கேயும் போக முடியாது, எந்த அரசு வேலைக்கும் போக முடியாது. நீ வந்து உனக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உன் பேரில் கேஸ் இருக்க தெரியும். இது வந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ அளவிக்கிற பொண்ணு கூட கொடுக்க மாட்டானு. நீ தனியாருக்கு வேலைக்கு போகிறேன்னா தனியார் துறைக்கு வேலைக்கும் போக முடியாது. அங்கேயும் நீ வந்து ஒரு ஏதாவது ஒரு செக்அப் பண்ணினா மாட்டிக்குவேன். ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதி 6ஆம் தேதியோ உனக்கு வாய்தா போடுவாங்க. நீ போய் சும்மாவது அன்னைக்கு காலையில உங்க அட்டத்துக்கு எப்ப வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் போய் கும்பிட்டுட்டு 5ஆம் தேதி வாய்தா போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உனக்கு சொல்லி திரும்பி வரணும். இதுதான் வந்து நிலைமை. அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த ஐடிவிங்கிற வேலை வேணாலும் வேலை செய்யலாம், உங்களுடைய அரசியல் ரீதியாக உங்களுடைய கருத்தை சொல்லலாம். ஆனால் பொய்யை பரப்பும் போது ஒன்றுக்கு 100 யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப திமுக வந்து ரொம்ப விஜிலண்டா இருக்கு, மற்ற ஐடி விங் சகோதரர்கள் வந்து இந்த மாதிரி பொய்யா நிர்மல் குமார் பொய்யா ட்விட் போறாரா, அவர் அதை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்காரு? அது வந்து நிர்மல் குமார் வந்து அதுக்கு தாங்க வந்திருக்காரு, வந்திருக்காரு. அவர் 100 வழக்க பாப்பாருங்க, அவர் காசு இருக்குங்க. நீ வந்து ஒரு சாதாரண ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு ஒரு 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு நீ ஒரு வேலையை பண்ணி விட்டேன்னா ஓ வழக்கு அவனுங்க எல்லாம் போயிட்டானுங்க பாத்தீங்களா? அதான் சொல்ல வரேன், அது நல்ல ஒரு புத்திசாலித்தனமான முடிவு தான் வச்சுக்கிறேன். ஆனா நீ நாளைக்கு உன் வழக்கு விசாரணைக்கு வரும்போது நிர்மல் குமார் எந்த கட்சியில பாரு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நிர்மல் குமார் வந்து பண்ண அயோக்கியத்தனா வேங்கை வயல்ல அங்க இருக்கிற தலித் பிள்ளைகளே வந்து சின்ன பசங்களே வந்து அவங்கதான் வந்து இல்ல கேவலமா இருக்கு. நிர்மல் குமார்ங்கிற பேரை கேட்கிறப்பே கேவலமா இருக்கு. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியிலும் இப்படி ஒரு கேவலமான ஒரு பிறவியை பார்த்தது இல்ல. கடந்த ஒரு வாரமா வந்து இந்த ஆள் வந்து எல்லா பத்திரிகை ஆஃபீஸ்க்கும் நேரில் போகிறாப்புல, எல்லா டிவி சேனலுக்கும் நேரில் போகிறாப்புல, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில செய்திகளை எடுத்து கொடுத்து இதையெல்லாம் வைரல் பண்ணுங்கள், இதை உங்களுடைய அட்டைப்பட கட்டுரையாக போடுங்க, இதை வந்து இந்த செய்தியை வந்து உங்கள் ட்விட்டரில் வந்து தொடர்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இதுக்கு ஒரு ஃபோட்டோ கார்டு போடுங்க, இதை வந்து தலைப்புச் செய்திகளை போடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எடிட்டோரியல் ஆட்கள்கிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணுறதா வந்து தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு ஆள் வந்து எந்த கட்சியில் இருந்தோம் இது மாதிரி வந்து பண்ணதில்லை. எவ்வளவோ ஊடக செய்தி தொடர்பாக திமுக சேர்ந்தவர்கள் பத்திரிகை ஆபீஸுக்கு போவாங்க, அங்க நண்பர்களை பார்க்க போவாங்க. இதற்கு முன்பே காங்கிரஸை சேர்ந்தவங்க போவாங்க, கம்யூனிஸ்டை சேர்ந்தவங்க போவாங்க, விசிகாவை சேர்ந்தவர்கள். ஏன் என்ன சொல்ல போனால் அதிமுகவை சேர்ந்த விஜயபாஸ்கர்லாம் ரொம்ப மீடியா ஃப்ரெண்ட்லியான நபர் தான், அவங்கெல்லாம் போவாங்க. ஆனால் அவர்கள் யாரும் கூட வந்து இது போன்ற கேவலமான விஷயங்களை பண்ணதில்லை. இப்போ வந்து இந்த கருக்கா வினோத்தை தொடர்பு படுத்தி ஒரு செய்தி ஒன்று வந்துட்டு இருக்கு. ஆமாம், அதை வந்து இவர் தான் புஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நியூஸ்க்கு என்ன வேலை புஷ் பண்ணுறாருன்னா அதுக்கான விலையும் ஒரு கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணுறாருன்னு யாராவதுக்கும் தெரியாமல் கிடையாது. ஆனால் என்னென்னா இவர் சொல்கிறத கேட்டுட்டு ஆடுறாங்க இல்லை பசங்க, இப்போ பெண்கள் குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் இப்போ இவருடைய ஒரு ஒரு செய்தி இப்போ அனுப்புகிறாரு அல்லது இவருடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வருதுன்னா ரீட்வீட் பண்ணுறாங்க, அல்லது நீங்கள் ஒரு செய்தியை எடுத்து போடுறீங்கன்னா அதனால் என்ன மாறும்னா அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். ஒரு வழக்குங்கிறது வந்து ஒரு அது குறிப்பாக பெண்கள்னால் திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் ரொம்ப மோசமாக போகும். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிறைய படித்து வேலைக்கு போகிறாங்க, இது எவ்வளோ பெரிய சிக்கலை உருவாக்கும். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு மாதம் மாதம் நீ வந்து வாய்தா வாங்க முடியுமா, இப்போ கோர்ட்டுக்கு போய் கேஸுக்கு நிற்க முடியுமா? இதெல்லாம் இவ்வளவும் யோசனை பண்ணி பார்த்துட்டு அவன் வந்து பொய்யை பரப்பணும். நீ நேரடியாக உண்மையை சொல்லு, அல்லது விமர்சனத்தை வை, அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனத்தை. திமுக அரசு செய்யக்கூடிய இந்த முடிவு தவறு, திமுக எடுத்துக்கூடிய இந்த கொள்கை முடிவு தவறுன்னு விமர்சனம் பண்ணு, அது பிரச்சனையே கிடையாது. பொய்யை பரப்பாதே. அதை வந்து அரசியல் கட்சியில குமார் போன்ற 10 ரூபாய்க்கு பாய் மாறி படுக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்கள்லாம் வந்து நம்பி களத்துல இறங்காதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நிர்மல்குமார் வந்து இதை அதிமுகவுக்கு பண்றதா எனக்கு தெரியல. அவருக்கு பண்ணிக்கிறாரு. அவர் ஒரு சிக்கல்ல இருக்காரு. இப்போ அவருடைய உறவினருக்காக அவர் உதவ போய் அந்த உறவினரால் இவர் மாட்டிக்கிட்டாரா, இவரால் அந்த உறவினர் மாட்ட போறாரான்னு தெரியல. ஏற்கனவே பழனிசாமிக்கா ஒரு கண்ணை வந்து சவுக்கு சங்கர் வந்து கொத்தி விட்டுருக்காரு. ஏங்க சவுக்கு சங்கர எடப்பாடியோட இந்த அளவுக்கு நெருக்கமாக வச்சதே வந்து நிர்மல் குமார் தான் அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் சுத்துது, அதாவது வந்து அவன் 2015 கஞ்சா சப்ளை வந்து ஆரம்பிச்சிருக்கான். அதாவது நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த மாதிரி கஞ்சா போதைப் பொருள் இது மாதிரியான வழக்குகளை உள்ள போறவங்க குறைஞ்சபட்சம் 3 மாசம் அவங்க வெளியிலேயே வர முடியாது. அவங்க வந்து அந்த விசாரணை கைதியாகவே இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. இப்போ கஞ்சா மட்டும் இல்லை, அதையும் தாண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து குண்டாசை நீக்கிறாங்க,
இல்லை குண்டாஸில் அவர் நீடிக்க போகிறாரு அதெல்லாம் விஷயம் கிடையாது. மற்ற வழக்குகள் இருக்குல்ல அது எல்லாமே வந்து சீரியஸான வழக்குகள்லாம் இருக்குது. ஸ்ரீமதியினுடைய தாயார் வந்து போட்டு முழுமையாக விசாரிக்கணும்ன்றாங்க அவங்க. அந்த ஸ்ரீமதியோட தாயாருடைய கோரிக்கை அதுதான். அந்த வழக்கை பற்றி சவுக்கு சங்கர் நிறைய தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதனால் வந்து இறந்து போன தன்னுடைய மகளுக்கும் வந்து ஒரு மனக்கேடு நிகழ்ந்திருக்கு. இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய தனக்கும் வந்து சொந்த ஊரில் வந்து பிரச்சனை இருக்குது. இவருக்கு என்னெல்லாம் அந்த வழக்கை பற்றி தெரியும், அதில் அவர் சொன்னதில் எவ்வளவு உண்மை, அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ காலம் கழிச்சு இப்போ தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்றப்போ இப்போ தான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கீழே உள்ள அல்லக்கை வந்து சொன்ன அவர் காசு வாங்கிட்டு தான் பேசினார், அதுக்கு அதை வச்சுட்டு தான் வந்து இப்போ கேஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து இப்போ நிறைய அவர் மீது வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய தொழிலதிபர்களை பற்றி பேசியிருக்காரு, அரசு அதிகாரிகளை பற்றி பேசியிருக்கிறாரு, அரசியல்வாதிகளை பற்றி பேசியிருக்காரு. ஒவ்வொருத்தராக வந்து இது மாதிரி வழக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. யார் யார்கிட்ட எவ்வளோ பணம் பறிச்சாருன்னு தெரியல, பணம் பறிச்சுட்டு அதுக்கான வேலைகளை செய்து கொடுக்குறதா சொல்லக்கூடிய வேலைகளை செய்து கொடுத்தாரா அப்படின்லாம் தெரியல. அது சம்மந்தமாக நிறைய வழக்கு வரும். பொதுவாக வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாட்டிச்சுன்னா தானே நிறைய பேர் வந்து கேஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சவுக்கு இப்போ மாட்டியிருக்காப்புல, எவ்வளவு கேஸ் வரப்போதோ, சவுக்கோட தொடர்புடையவர்கள் எந்தெந்த மட்டத்தில் இருக்க போகிறாங்களோ அதெல்லாம் இனிமேல் தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். இல்லை இப்போது அவன் சொன்னது சரின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை இப்போ வரையும். சவுக்கு சங்கர் சொன்னதெல்லாம் சரி, அவர் என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்ற ஸ்டாண்டை யாராலையும் எடுக்க முடியல. அவர் குறிப்பிட்டது அந்த துணியில் பேசியது தவறுதான் இருந்தாலும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனானப்பட்ட சீமானே அந்த லாங்குவேஜில் தான் பேசுகிறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே பேசி வழக்கு வாங்கினவங்க, அதனால வந்து தெரியும். நாளை பின்ன சீமானே ஏதோ பொதுக்கூட்டத்துக்கு போனாங்கன்னா அங்கே பந்தோபஸ்துக்கு வரணும் இல்லை பெண் காவலர்கள் கேட்டால் வாழ்டே துப்பிட மாட்டாங்க. அவனுக்கு ஆதரவாக பேசுவான். உன் கருத்தை மறுக்கிறேன், அதனால் சொல்லக்கூடிய அந்த உரிமைக்காக உனக்கு போராடுவேன். அது மாதிரி வந்து நீங்க அந்த அந்த கோட்டை எடுத்து வந்துடுவாங்க. இது எவ்வளவு வருஷம் பார்த்துட்டு இருக்கோம், எதுக்கு எடுத்தாலும் சரி. அது அது நீங்க அதுக்கு வந்து அந்த கருத்து உரிமைங்க. கஞ்சா பார்ட்டியா இருக்கிறான் அவன், கார்ல வந்து கஞ்சா கிலோ கணக்கில் கிடைக்குது, அதுக்கெல்லாம் முட்டு குடிப்பீங்களா? நாம் தமிழர் அறிக்கையில கஞ்சா விக்க கஞ்சாவை வந்து லீகலைஸ் பண்ணோன்ட்டு வந்ததுங்க 2016 தேர்தல் மேனிஃபெஸ்டோல. உண்மையாக சொல்றீங்க? ஆமா, நிஜமாவே ஷாக்கிங்கா தான் இருக்குது. அவருக்கு வேறு சில பிரியங்கள் உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் கஞ்சா மீது ஏன் நாம் தமிழர் இந்தியாவில் பல மாநிலங்கள் அது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சாதாரணமாக வச்சுதான் வச்சுருக்காங்க. அது அது பயன்படுத்துவர்களுடைய இது குணங்கள். இப்போ சில மாநிலங்களில் நாய்கறி சாப்பிட்றாங்க, அதுக்காக வந்து அதை பொதுமைப்படுத்தி கடை நாளை காலையிலேயே வந்து சைதாப்பேட்டையில் கடை ஓப்பன் பண்ணி நாலு நாயை அடித்து தொங்கிட்டு உரிக்கலாமா? முடியாது. அது வந்து அந்தந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும், பழக்கவழக்கங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான், அப்படி தான் போக முடியும். அதனால் வந்து இவங்க கேட்குறதுலாம் சொன்னால் நம்ம பணம் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. இங்கே சட்டம் என்ன சொல்லுது? இங்கே தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் நீ பயன்படுத்தினேன்னா, வைத்திருந்தால், பயன்படுத்தினால், விற்றால் குற்றம். இந்த குற்றத்தில் வந்து நீ வைத்திருந்திருக்க, பயன்படுத்தியிருக்க, அதை பயன்படுத்தி அதை நிறைய பேர் அவதூறு உனக்கு வந்து கிலோ கணக்கில் சப்ளை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கருத்தில் எடுத்து தான் பேசணும். அப்படி பண்ணும் பொழுது இவர் பேசுனதெல்லாம் விட வந்து இவர் செஞ்ச தவறு தான் பெரிய முக்கியமான தவறு. பெண் காவலர்கள் மட்டும் 2.5 கிலோ கஞ்சா வந்து பெண் பத்திரிகையாளர் நீ கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இல்லை 2.5 கிலோ கஞ்சா இவர்கிட்ட தான் கொடுத்தேன்னு வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். கஞ்சா சப்ளை பண்ணுவார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீ கோர்ட்டில் போய் ஸ்கிரீன்ஷாட்ஸ் வருது. இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அது அது ஒரு சிகரெட்டை போட்டு டோப்பை போட்டு ஓசிபி சீட்டில் போட்டு போகிறவங்க மேட்ரு கிடையாது. 2.5 கிலோ கஞ்சா வாங்கியிருக்காங்க. 2.5 கிலோ கஞ்சா விட்டு தான் வித்தியானவர்த்தி வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கேன் அரெஸ்ட் ஆகி. அப்போ அதெல்லாம் வழக்கெல்லாம் விசாரிக்கணுமா இல்லையா? 2.5 கிலோ கஞ்சானா? பஸ் நீங்கள் வந்து 5 கிராம் கஞ்சா 2 கிராம் கஞ்சா உருட்டி அடிக்கிறேன்னு விடுங்க. 2.5 கிலோ கஞ்சாவில் வச்சுருக்கேன். அப்போ அது அதை பற்றிலாம் சொந்த உபயோகத்துக்கா இல்லை வேற எதுவும் பண்ணியாங்க அதெல்லாம் தெரிய வரணுமா இல்லையா? இப்போ அதுக்கான விசாரணைலாம் நடக்கணுமா இல்லையா? இவரே என்ன சொல்கிறா அப்படில, நான் கஞ்சா அடிக்கல ஆனால் அவன் அடிப்பாங்கிற மாதிரி வாக்குமூலம் போலீஸ் கஸ்டடியில் கொடுத்துருக்காரு. என் டிரைவரும் என் உதவியாளரும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் இவன் தான் வந்து கேட்டிருக்கேன் ஸ்கிரீன் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா, எங்கடா என் சிகரெட்டு, எங்கடா என் கஞ்சாங்கடாங்கிட்டு 1.5 கிலோ போதாதுன்ற மாதிரி பேசியிருக்கான். அதான் வந்து சீமான் அண்ணாச்சி வந்து சொல்லியிருக்காரு, இந்த விதைகளின் எண்ணெய் புற்றுநோய் உட்பட 400க்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்துகிறது. சரி, அதுக்கு மருத்துவ குணம் உண்டு தான். மருத்துவ குணம்னா ஒன்றும் இல்லைங்க, அது வந்து அதை அடித்தா வலி நிவாரணியாக அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. துபாய் போன்ற நாடுகளில் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ஒரு சிறிய அளவில் அதை மருத்துவ பயன்பாட்டுக்காக வந்து கொடுக்கறது உண்டு. அதுவும் எப்படி? ஆயிலா
அந்த நாடுகள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கிறாங்க, மக்கள் கட்டுப்பாடாக இருக்கிறாங்கிறதுனால அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு பின்னாடி வந்து வலி நிவாரணத்துக்காக கொடுக்கக்கூடிய மாத்திரைகளே இங்கே போதையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நம்ம நம்ம செய்தித்தாளில் பார்த்து கைகால் அதாவது ஒரு சுளுக்கு பிடிச்சிக்கிடுச்சுன்னா, அதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு வலி நிவாரணி மாத்திரை கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் ஜிபுன் இருக்கும். இவங்க அதை வந்து கோக்கில் கரைச்சி அடிக்கிறாங்க. அதாவது இவங்க எது இதுலலாம் இப்போ கிரேக்கத்தில் வந்து கிரேக்கம் வந்து ரொம்ப செழிப்பான காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அவங்க பாலுறவை தாண்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க, போதையில் வந்து எதெல்லாங்கிறது லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா. கிரேக்கத்தினுடைய உச்சம் அது மாதிரி எதுவும் இன்றைக்கி இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விதவிதமாக அழிக்கிறது, தமிழ்நாடு மட்டும் இல்லை வட இந்தியாவிலும் சரி இந்திய நிலப்பரப்பு. இன்றைக்கி வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் வந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்து போச்சோ, அன்றைக்கே இந்த மாதிரியான கலாச்சார சீர்கள் இந்தியாவுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிச்சு. பெட்ரோல் அமௌண்ட் பார்க்குறது, ஸ்டெய்னர் அமௌண்ட் பார்க்குறது, விதவிதமாக ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாதாரண இங்கே ஒரு சுளுக்குக்கு போடுற மாத்திரை எடுத்து குடிக்கக்கூடிய லெவலில் இருக்குது. அதான் இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இது போல் இந்த இது கஞ்சா மாதிரியான விஷயத்தில் இருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் போலீஸ் பண்ணுது. அதுக்கு வந்து போலீஸ் பிடிக்குது, அதையும் வந்து தமிழ்நாடை கஞ்சா மாநிலமாக மாற்றிவிட்டார் மு க ஸ்டாலின். அப்படி தமிழ்நாட்டில் கஞ்சா விளைவிக்கல, கஞ்சா எங்கே விளையுதுன்னு தெரியல. கொண்டு வந்தது யாருன்னா எடப்பாடிக்கு நெருக்கமான கஞ்சா சங்கர் தான் கொண்டு வந்தாப்லன்னு சொல்கிறப்ப கஞ்சாவை அவர் வந்து யாரை எடுத்து அறிக்கை விடுறாரு. கஞ்சாவில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து இவ்வளோ செடிக்கு மேலே வந்து அது வந்துருச்சுன்னா, இவ்வளோ செடிக்கு மேலே இந்த அளவுக்கு மேலே முட்டிங்கள் உயரத்துக்கு மேலே வந்துருச்சுன்னா வாடை ஊரே தெரியும். மணக்கம் தாளம்பு மணக்கும் மயில் அது மாதிரி மணக்கம். நீ வந்து ரகசியமாக அதை வளர்க்கவே முடியாது. அதனால தமிழ்நாட்டில் எங்கேயும் வந்து நீங்கள் கஞ்சா செடியை வளர்த்தா மாட்டிக்கிறாங்க. இல்லை அந்த உத்தரப்பிரதேசில் ஒரு வீடியோ வீலாக் பண்ணால அதை ஃபுல்லாக வளர்த்துருக்காங்க. அங்கே என்னென்னா அந்த அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறப்பே எவ்வளோ டோப்பு போடுறாங்கன்னு திரும்பி பார்க்குற மாதிரி தான் தெரியும். அந்த அளவுக்கு தான் வந்து அந்த மனம் வந்து செடியாக இருக்கும்போது வளர்க்க வரும். அதனால தான் இங்கே வந்து இங்கே வீடுகளில் வளர்க்குறவங்க கூட வந்து மாட்டிக்கிறாங்க. அது அதனால் தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே விளைவிக்கிறது கிடையாது, வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து தான் வருது. வர ரூட்டில் போய் வந்து வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க. இவங்க போன மாநிலம் வந்து கைது செய்யப்பட்ட பகுதிக்கு பக்கத்துலேருந்து தான் வருதுங்களா சொல்கிறாங்க. அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் வளர்த்து தான் வருதுன்னு சொல்லி இவங்க அதுக்கு கூட போயிருக்கலாம். என்ன இது வந்து போலீஸ் தான் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது போன்ற விஷயங்களில் அரசு நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றங்கள் எப்படி நடந்துக்குதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீதிமன்றங்கள் வந்து தன்னுடைய உறுதித்தன்மையை வந்து மக்களுக்கு நிரூபிக்கும் வரையும் தான் ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும். நீதிமன்றத்தில் வந்து வேறு நம்ம வந்து எப்படி சந்திரசூட வந்து என்ன தான் மோடி அரசாண்டாலும் உச்சநீதிமன்றம் என்பது சந்திரசூடின் கையில் இருக்குதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஜனநாயகத்தின் நம்பிக்கை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எதிர்பார்க்குறோம். இங்கேயுமே வந்து நீதிமன்றங்கள் நீதிமன்றங்களாக செயல்பட்டுட்டால் பிரச்சனை கிடையாது. நீதிமன்றங்கள் உள்ள வந்து வேறு சில கருத்துக்களை உள்ள மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கும் போது பல சிக்கல்கள் உருவாகும். மக்களுக்கு நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து இந்த மக்களை கட்டுப்படுத்தவே முடியாது, இந்த செட்டப்புக்குள்ளேயே நம்ம இருக்க முடியாது. அது மாதிரியான நிலவரம் தான் ஏற்படும். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.